வணக்கம் மக்களே, வெல்கம் டு அக்னாதவாசி. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இது ரெண்டுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட கலாச்சாரத்தில் அப்படின்னு. இதில் வந்து கோவில்கள் எல்லாருமே வந்து இந்த டைமில் வந்து முக்கியமாக மூடிடுவாங்க. அதுலேயும் வந்து மூலக்கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிலோட மெயின் காடு வந்து நிச்சயமாக வந்து இந்த டைமில் மூடி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லோரும் குளிப்போம். அதே மாதிரியே வந்து கோவில் கடவுள் அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து கோவிலே திறப்பாங்க அப்படின்றாங்க. அப்படி என்ன இந்த கிரகணத்தில் இருக்குது, எதுக்காக வந்து இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு மித்தலாஜிக்கலாகவும் சரி சயின்டிஃபிக்கலாகவும் சரி எக்கச்சக்கமான ரீசன்ஸ் இருக்குது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஹிஸ்ட்ரியிலேருந்து. பிகாஸ் வந்து இதில் அத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கு. முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மூணு விஷயத்தை தாங்க எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது அப்படின்னு நினைப்போம். அதில் வந்து இந்த பூமி, அதுக்கப்புறம் வந்து மூன், அதுக்கப்புறம் வந்து சன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூணும் இன்வால்வ் ஆனது தான் வந்து இந்த கிரகணம், அதாவது எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ மூணை வந்து எர்த்து கம்ப்ளீட்டாக வந்து ஓவர் ஷேடோ பண்ணுறது தான் வந்து எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மூணுக்கு அப்படின்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக லைட்டு கிடையாதுங்க, அது வந்து சன்னோட லைட்டை வாங்கி அப்படியே எர்த்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்லிப்ஸ் டைம் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து எர்த்தை வந்து கம்ப்ளீட்டாக மூன் கிட்ட வந்துடும், இதோட ஷேடோ வந்து அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் வந்து கிரகணம் அன்னைக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வருது, அதனால் வந்து சந்திரன் சூரியன் இது ரெண்டுத்தையுமே வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய கிரகணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அடிக்கடி நடக்காதுங்க, அது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லலாம். பட் சந்திர கிரகணம் வந்து ஒரு வருஷத்துக்கு 2-3 times வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் வந்து முக்கியமாக வந்து எர்த்துக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் அங்கேருந்து வருது அப்படின்றாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமும் சரி, எந்த ஒரு முக்கிய காரணமும் சரி, கிரகணம் டைமில் வந்து யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். எதனால் இப்படி பண்ண மாட்டேன்றாங்க, இந்த இவ்வளோ நெகட்டிவ் வைப்ரேஷன் வரத்துக்கு என்ன ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு பார்ப்போம். இது அஸ்ட்ரானாமிக்கல் சைட்லேயே வந்து ஒரு ரேர் ஃபேக்ட், ஒரு அதிசயமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது, அதுதான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிடுங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனாக வரும். வீடியோக்குள்ளே போகலாம். கிரகணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எர்த்து வந்து சன்னுக்கும் மூணுக்கும் நடுவில் வந்து நின்றுதுன்னா அதுதான் வந்து நம்ம கிரகணம் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பின்னாடி இருக்க முக்கியமான மெத்தலாஜிக்கல் ரீசன் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பிகாஸ் வந்து ஏன்சியன் டைம்ஸ்லேருந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக மெத்தலாஜிக்கல் ரீசன் வந்து அது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மெத்தலாஜிக்கல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள், அதாவது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு வச்சுப்போமே, அப்போ வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து வார் நடக்குது, அதாவது வந்து கடவுளுக்கும் அரக்கர்களுக்கும் நடுவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த போர்ல வந்து எக்கச்சக்கமான உயிர் பலி வந்து நடக்குது. ஸோ இந்த ரெண்டு சைட்லேருந்துமே வந்து எக்கச்சக்கமான மனிதர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒன்று வந்து ஒரு முடிவுக்கு வராங்க, அதாவது வந்து பார்க்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து வந்து அமிர்தம் எடுப்பாங்க. ஸோ அந்த அமிர்தம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இறப்பு அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அமிர்தத்தை எடுக்கணும் அப்படின்றப்ப வந்து கடவுளுக்கு வந்து இந்த டெமன்ஸ், அதாவது அரக்கர்களோட உதவி தேவைப்படுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ரெண்டு பேருமே எடுப்போம், ஆளுக்கு பாதியாக ஷேர் பண்ணிக்கலாம், பிகாஸ் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து இன்எவிட்டபிள் பவர் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ அரக்கர்களும் இதுக்கு ஒத்துக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பாம்பு, அதெல்லாம் வந்து ஒரு தறி மாதிரி வச்சு கறக்குறாங்க அப்படின்னு வச்சுப்போமே, அதோட நேம் வந்து வாசுக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு அரக்கர்களும் சரி கடவுளும் சரி ரெண்டு பேரும் எடுத்துடுறாங்க ஒரு வழியாக அமிர்தத்தை. அதுக்கப்புறம் தான் வந்து கடவுள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கையில் போனால் இதை நல்ல விதமாக யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க. டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இவங்க வந்து மொத்தமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு வரிசையில் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து இந்த அரக்கர்கள் சைட்லேருந்து ஒருத்தர் வந்து ரொம்ப உஷாராக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு மத்தியில் வந்து உட்காந்துடுறாரு, அது கடவுளுக்கும் தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து அவரும் அதை சாப்பிட்றாரு, இன்எவிட்டபிள் ஆகிடுறாரு. ஸோ இந்த டைமில் தான் வந்து சன்னும் மூணும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரம்மாட்ட, இந்த மாதிரி ஒருத்தர் நடுவில் வந்துட்டாரு அப்படின்னு. பிரம்மா வந்து அவர் பவர் யூஸ் பண்ணி அழிக்க நினைக்கிறாரு. ஸோ பாடி ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. பட் முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த அமிர்தத்தை சாப்பிட்டா வந்து நம்ம சாவவே மாட்டோம் அப்படின்னு. ஸோ அவர் பாடி ரெண்டாக ஸ்ப்ளிட்டாக தான் வந்து ராகு கேது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவர் இன்எவிட்டபிளாக இருக்கிறதுனால அவர் மறுபடியும் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சன் மூன் இது ரெண்டு தான் வந்து இந்த மாதிரி இவங்களை போட்டு விட்டாங்க அப்படின்னு வச்சுப்போமே, அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் வந்து அதை ரெண்டுத்தையும் கம்ப்ளீட்டாக கன்சியூம் பண்ணிவிட்டு அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் அது அப்படியே வெளியே விட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெளியே விட்டுறதுனால வந்து பிகாஸ் ரெண்டு சைடுமே வந்து அமிர்தம் சாப்பிட்ருக்காங்க, இவங்களும் இன்எவிட்டபிள் அவங்களும் இன்எவிட்டபிள், அதனால இந்த ஒரு முக்கிய ரீசன்னால தான் வந்து கிரகணம் நடக்குது. இதுதான் வந்து மித்தலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சயின்டிஃபிக்காக என்ன நடக்குது, இந்த டைமில் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிம்பிள் ஃபேக்ட் தாங்க, இப்போ சன்லேருந்து வர ரேடியேஷன் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுது ஒரு லிமிட்டுக்கு மேலே அப்படின்னு சொல்லலாம். இப்போ வெல்டிங் ஒன்று நடக்குது அப்படின்னா அதை கிட்ட பார்த்தோம்னா கண் அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து
ஓவர் நாய்ஸ் கேட்டதுன்னா வந்து நம்ம இயர் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா ஒரே விஷயம், நம்ம ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வருது அப்படின்னா வந்து நிச்சயமாக நம்மளை அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி வந்து சன் அந்த மாதிரி இடத்துலேருந்து வரப்போ வந்து அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால தான் வந்து இந்த எக்லிப்ஸ் டைமில் வந்து நிறைய விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எஸ்பெஷலி வந்து இந்தியன்ஸ் வந்து பயங்கர காஷியஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி வந்து இந்த கிரகணம் வந்து சேஞ்ச் ஆகிற டைமில் வந்து நம்மளோட ஜொடாக் சயின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்தியன்ஸ் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க. ப்ளஸ் நிறைய விஷயங்கள் வந்து அந்த டைமில் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. அதாவது வந்து சில பேர் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, 9 hours கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பிரேக் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து தூங்க மாட்டாங்க, வெளியே போக மாட்டாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சயின்டிஃபிக்காக வந்து இது வந்து ஒரு ஒண்டராக தான் பார்க்கப்படுது அஸ்ட்ரானாமியில். பிகாஸ் வந்து எர்த் வந்து சன்னுக்கும் மூணுக்கும் வர டைம் தான் வந்து கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைமில் வந்து லைட் கம்ப்ளீட்டாக எர்த்தோட லைட் தான் வந்து நமக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைம் வந்து கோவில்கள் வந்து கண்டிப்பாக மூட தான் பட்டிருக்கும். முக்கிய கோவில், அதாவது திருப்பதி அந்த மாதிரி முக்கிய கோவில்களே வந்து இந்த டைமில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு எக்கச்சக்கமான மித்தலாஜிக்கல் ரீசன் சொன்னாலும் இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மித்தலாஜிக்கல் ரீசன் தான் வந்து எக்ஸாக்டாக நடந்தது அப்படின்னு இன்னி வரைக்கும் எல்லாரையும் நம்பப்படுது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பேசணும்னா அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வர வீடியோஸில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கூட மறுபடியும் சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் ஹரி.